வீடியோல பாத்துるீங்க நம்ம ரூம் வந்து ஆல்ரெடி வந்து மேக்கோவர் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு என்ன லுக் அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியு இப்போ வந்து இந்த செல்ஃப் எல்லாமே வந்து நல்லா க்ளீனிங் பண்ணிட்டு ரீ அரேஞ்ச் பண்ணிரலாம் நானும் பாப்பாவும் பண்ணிட்டு இருக்கோம் பாப்பா நல்லா ஹெல்ப் பண்றா பாருங்க இப்படி இப்போ போட்டோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிரலாம் என்ன தேவையோ அது மட்டும் வெச்சுக்கலாமா அப்படினு நிதி சொன்னா ஸ்டேஜ் வந்து எவ்வளவு அருமையா சூப்பரா இருக்கு இந்த புத்த ஸ்டேஜ் வச்சதுக்கு அப்புறமே வந்து இந்த இடமே வந்து செம லுக்கா இருந்துச்சுங்க அப்படியே இந்த தையல் மிஷினில் இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிடலாம் இது வந்து ஒரு கார்போர்டு பாக்ஸுங்க இதை வந்து என்னுடைய நைட்டி வந்து அப்படியே வந்து கம் போட்டு ஒட்டி நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஃபுல்லாக சூப்பராக இதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும் நல்லா வந்து டஸ்ட் படியாமலும் இருக்கும் இந்த இடத்த நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தேவையில்லாத பொருள் எல்லாமே வந்து அந்த இடத்துல போய் நம்ம நப்புவோம் தையல் மிஷினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து வீட்டில் வந்து ஃபுல்லாகவே நம்பி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்படி வைக்கும் போது இப்போ சின்ன ஜன்னலாக இருக்கனால வந்து நம்மளுக்கு இருட்டு படிஞ்ச மாதிரி இருக்குங்க வீடு அதனால் நான் வந்து ஒயிட் கலரில் வந்து நாங்கள் ஒரு நெட்டட் கிளாத்தில் வந்து நான் ஸ்க்ரீன் வாங்கியிருந்தோம் அதை வந்து இப்போ வந்து தம்பி வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கிறான் கிளாத்தில் வந்து நம்ம வாங்கும் போது வந்து க்ளோஸ்டாகவும் இருக்கும் அதே சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வெளிச்சம் இருக்கிற மாதிரியும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டோர் தெரியலைங்களா அதான் பெட்ரூமு இந்த இடத்துல கேப் இருக்குது இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா லிவிங் ரூம் வந்து அப்படியே பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரீன் மாட்டுறோம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் வந்து செப்பரேட்டாக தனியாக தெரியும் அதுக்காக வந்து இங்கே ஒரு ஸ்க்ரீன் மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் மாட்டியாச்சு சோஃபாவில் வந்து சின்ன சின்ன பொம்மை தலைவாணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சோஃபா கவர் போட்டுடலாம் சின்ன ரூமா பெரிய ரூமா அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க நம்ம பார்த்து செய்கிறதுல தான் இருக்குது எதுவுமே நம்ம வந்து பெரிய வீடாக தான் இருந்தால் தான் வந்து எல்லாமே பண்ணணுங்கிறது இல்லை சின்ன வீட்லேயும் நம்ம வந்து சிம்பிளாக வந்து சூப்பராக பண்ணலாங்க அழகா அடுத்ததாக பாட்டிலில் வந்து லைட் செட்டிங் பண்ணுறதுக்காக வந்து ரைஸ் லைட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அதில் ஃபிட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் பாட்டிலுக்குள்ளே போட்டுட்ருக்கிறேன்
அடுத்ததாக புத்தர் சிலைகிட்ட வந்து இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்மைலிங் கப் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மணி பிளான்ட்டை வச்சிடலாம். நான் வந்து மணி பிளான்ட்டோட இலையை மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். இலையெல்லாம் எடுத்து நல்லா கட்டிட்டு அதில் வச்சிடலாம். அப்படி வைக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பீஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்ததாக லைட் லேம்ப் வந்து நான் ரெண்டு வாங்கியிருந்தேங்க. ஒரு லைட் லேம்ப் வந்து நம்ம புத்தர் சிலைகிட்ட வச்சிடலாம். லைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிடலாம். இது ஒரு ஹேண்டில் ஹோல்டருங்க. இது வந்து நான் வாங்கி ஒரு 4-5 வருஷம் பக்கம் இருக்கும். நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் புத்தர் சிலைகிட்ட இதை வச்சிட்றேங்க. ரெண்டு கேண்டில் ஹோல்டரில் கேண்டிலை வச்சிடலாங்க. இப்போ ஸ்க்ரீன் கிட்ட தம்பி வந்து டெக்கரேஷன் லைட்டு வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா நெட்டட் கிளாத்தாக இருக்கிறதுனால வந்து பார்க்குறதுக்கு அது வந்து நல்லா கவர் ஆகும். உள்ளே இருந்தால் கூட லைட் வந்து நல்லா தெரியும். பாருங்கள், உள்ளே தான் வந்து ஃபிட் பண்ணுறான். நம்ம லைட் போடும் போது அந்த ஸ்க்ரீன் மேலே வந்து லைட் எரிகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கீழே வந்து ஒரு புத்தர் சிலைக்கு கீழே வந்து ஒரு ரெட் கலர் மேட் ஒன்று விரித்து போட்டிருக்கிறேன். அதில் வந்து இன்னர் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கிறேங்க. பார்க்குறதுக்கு நல்ல க்ரீன் லீவ்ஸாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ கேண்டில் எல்லாத்தையுமே வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம். நிஜமாகவே ரூமை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. செம்ம லுக் இருந்துச்சு. நான் வந்து எல்லாமே முடித்ததுக்கப்புறமே வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணதுக்கப்புறமே பார்க்கவே வந்து செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதிலேருந்து சில ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.
பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோ பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.